மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிக்கெட் ஒய் டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேம்ல எப்படி என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்னைப்பர் அப்படிங்கிற ஒரு ஷூட்டிங் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொடுப்பறதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பதிலுக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே போட்டிருந்தேன், அதுக்கு அந்தளவுக்கு வியூஸ் போகல. ஸோ மறக்காம யார் யாரெல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஸோ பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி விட்டுருங்கோ. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து சைஸ் ரொம்ப கம்மி தான், ஒரு 170 MB இந்த மாதிரி தான் வரும். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளேஸ் எதுவும் நான் போடல, பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு கேம் ப்ளே ரெடி பண்ணி போடலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த கேம் நான் ரெடி பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, பட் ரொம்ப அடிக்டிவாக விளையாட முடியாது, ஓரளவுக்கு நார்மல் விளையாடக்கூடிய கேம் தான். ஸோ இது வந்து இந்த ஸ்னைப்பிங் ட்ரைனிங் பண்ணுறக்கெலாம் நான் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃப்ரீ ஃபயரில் விளையாடும்போது பார்த்திங்கன்னா நான் அதிலேயே போய் ட்ரைனிங் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஸ்னைப்பிங் கேம்ஸில் வந்து எப்படி நம்ம ஸ்னைப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ட்ரைனிங் எடுத்துப்பேன். ஸோ அதுக்காக வந்து இது ஒரு ரெக்கார்டும் பண்ணி சரி இதையும் வந்து ஒரு கேம் ப்ளே வீடியோ போகலாம் அப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா புது புது கன்ஸ் இருக்குது, அதே மாதிரி எல்லாமே ஸ்னைப்பர் கன்ஸ் தான். ஸோ இதில் வந்து பெரிய பெரிய டாஸ்க்கெலாம் கொடுக்க மாட்டாங்க, சிம்பிளாக ஒரு 2-3 பேர்த்த கில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னடா இது ஸ்னைப்பர் யூஸ் பண்ணிருக்கோம், அப்போ இது வந்து ஒரு பேட் கேமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இது வந்து பேட் கேம் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு போலீஸ் சைடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போலீஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஏஜென்ட்டாக தான் நம்ம இருப்போம். ஸோ நம்மளோட வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்னைப்பர் வச்சுட்டு மற்ற எனிமீஸ் தான் நம்ம வந்து அட்டாக் பண்ணுவோம். இன்கேஸ் வந்து எப்படின்னா இந்த பேங்க்லேருந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறவங்க, இந்த கடத்தல்காரனுங்க, அந்த மாதிரி இருக்க ஆளுகள் தான் நம்ம வந்து கொல்ல போகிறோம். ஸோ அதனால் வந்து இது ஒரு இல்லீகல் கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமேஷன் தாங்க ரொம்ப டைமிங் ஆகுது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா கேமோட இதெல்லாம் நார்மல் தான். ஸோ நிறைய ஸ்னைப்பர் கேம்ஸ், அதே மாதிரி அசாசின் க்ரீட், அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நிறைய நம்ம விளையாண்டுருப்போம். அதில் வர மாதிரி தான் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து அந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கொடுக்குற மிஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான மிஷன்ஸாக தான் இருக்கும். பட் இதில் வந்து நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட்டுனா நீங்கள் ஒரிஜினல் அமௌண்ட்டு கிடையாது. ஸோ நம்ம கேம் விளையாட விளையாட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு காயின்ஸு கோல்டெல்லாம் கிடைக்கும் பார்த்திங்களா. ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம கேம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில மிஷன்லாம் வந்து நம்ம கன்னு வந்து அப்கிரேட் பண்ணும், நம்மளோட ஸ்னைப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு சில அட்டாச்மெண்ட்டு சேர்த்து நம்ம அப்கிரேட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே பண்ணுற மாதிரியே வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம அப்கமிங்கில் வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம மிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 2-3 மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு மிஷன் வந்துச்சு, அதையும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ அடுத்து என்னென்னு பார்ப்போம். ஓகே, இந்த மேன் ஹண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு அது என்னமோ ஒரு பவர் மாதிரி என்னமோ யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம் பார்த்திங்களா, அவனை தான் வந்து நம்ம கில் பண்ணணும். ஓகே, எங்கே இருக்கான் எங்கே இருக்கான், வலை வீசி தர்றான், ஆளே கண்ணு கிடைக்க மாட்டேங்கிறானே. இந்த அங்கே ஒருத்தர் நிற்கிறான் பாருங்கள். ஓகே, மாட்டிட்டான், ஃபுல் ஜூம் வச்சுப்போம், போடு ஹெட் ஷாட். அவ்வளோதாங்க, அவனுக்கு கரெக்டாக ஹெட் ஷாட் விழுந்துருச்சு, அவ்வளோதாங்க முடிஞ்சான். ஸோ நான் அந்த பிளட் எஃபெக்டெல்லாம் வந்து செட்டிங்கில் போய் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்காட்டிக்கு பற்றி ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து கன் அப்கிரேட் பண்ண சொல்லுது. ஸோ அந்த கன் நேம் என்னென்னு கரெக்டாக தெரியலிங்க, ஏதோ பீட் ஹண்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, ஸ்மக்லர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்மக்லர்னு என்னென்னு உங்களுக்கே தெரியும், கடத்தல்காரங்க. ஸோ அவங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டு தள்ளணும். டாஸ்க் எங்கிருந்தா யோசிக்கிறாங்கன்னே தெரியல, இங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க. ஓகே, ஹெட்டுக்கு வச்சுட்டேன், ஹெட்டுக்கு குறி வச்சுட்டேன், போடு ஹெட் ஷாட். சூப்பரில். ஓகே, இதை அடிக்கடி ரீலோட் பண்ணுதுங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஹெட் ஷாட் தான், போடு, அவ்வளோதாங்க. ஸோ இந்த ரீலோட் டைம் உங்களுக்கு தெரியுதா, இது வந்து கொஞ்சம் ரொம்பவே லேட்டாக இருக்குது. நம்ம இதுவே கன் அப்கிரேட் பண்ணிட்டோம்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட் அ டைம் ஸ்பீடாக லோட் பண்ணிப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு இதிலே பார்த்திங்கன்னா 2-3 நம்ம புல்லட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெவல் 3 வந்திருக்கோம், நெக்ஸ்ட் மிஷன் வந்து போட்டு விட்ருவோம் பார்த்திங்களா. அப்கிரேட் பண்ண சொல்லுது, நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஓகே, ஏதோ புல்லட்ஸ் ஏதோ அப்கிரேட் ஆகிருக்கு. கில் த மேன் வித் ஏ ரெட் பேக். ரெட்டுனா சிகப்பு கலர் தானே. ஓகே, யாராவது வராங்களான்னு பார்ப்போம். அங்கே ஒருத்தர் வராங்க, பயப்பில் பயங்கரமாக நடந்து வரான், அடிச்சிட வேண்டியதான் போடு. ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அவனுக்கு பின்னாடி இந்த அந்த கடையில் உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஓடிட்டானுங்க. பட் இவன் அப்படியே நின்று பார்க்குறான், யார்றாவான் யார்றாவான் பார்க்குறான். பட் அதுக்குள்ளே நம்ம வந்து செகண்ட் புல்லட் வச்சு போட்டு தெளியாச்சு, அவ்வளோதாங்க. ஸோ முடிஞ்சுது, நெக்ஸ்ட் என்ன மிஷின் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கன்ஸ் எல்லாமே நல்ல பவர்ஃபுல்லான கன்ஸாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்டார்டிங்கே ஸ்னைப்பர் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஸோ மற்ற ஷூட்டிங் கேம்ஸ் அப்படின்னா வந்து அதில் நிறைய கன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கேம்லலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்னைப்பருங்கிற பேர்லேயே வந்துடும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபுல்லாமே வந்து AWP அந்த மாதிரி கன்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ இப்போ திரும்ப அப்கிரேட் பண்ணியிருக்கேன். கில் த 4 எனிமிஸா, 4 ஷூட்டர்ஸ். ஓகே, இங்கே ஒருத்தருக்கான்,
ஹெட்ஷாட் உளுந்துருமா? ஹெட்ஷாட் சூப்பர். பார்த்தீங்களா, இப்போ ரீலோட் நம்ம அப்கிரேட் பண்ணங்காட்டிக்கு சீக்கிரமாக ரீலோட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே, அட் அ டைம் ரெண்டு புல்லட் போகுதுங்க. அப்போ இவனுக்கு ஒன்று, அவனுக்கு ஒன்று. ஸோ இப்போ அந்த ரீலோட் ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஒன் ஷாட்டில் வந்து ரெண்டு புல்லட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஹெட் ஷாட், அவ்வளோதாங்க, அவனும் கழியட்டான். ஸோ நாலு பேர் முடிஞ்சிட்டாங்க. கான்செப்டே இல்லாமல் இருக்கே, ஃபஸ்ட் ஒருத்தனை சுட்டப்பே இது மூணு பேர் ஓடி இருக்கணும், அவனுக்கு சேர்ந்து போலீஸை சுட்டுருக்கானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சும்மா நான் ஒரு கேம் பிளே மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் ஒன் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த கேம் பிளே வின் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை, சி யூ. I'm not afraid of the dark.